வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். கடைசியா ரீனா நாமையும் ஃப்ரஸ்ட்ரேஷன் சில பேர் வீடியோ போட வச்சிங்களேயா, நேத்து ஃபுல்லா டீமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆக போதுன்னு போட்டிருந்தேன், அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். அதற்கு முன்னாடி சின்ன சின்ன தப்பெல்லாம் இன்னும் ஆஸ்பிரன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்க தப்பை நீங்க திருத்திக்கணும் அப்படின்றதுக்கான அந்த வீடியோ. இந்த விஷயம் நீங்க பண்ணும் போதும் கண்டிக்கல அப்படின்னா வந்து நாங்க வேஸ்ட், சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசப்பாயின்டட் ஆகிறவள என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீனா மேம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மக்களை யாரும் கஷ்டப்படுறீங்கன்னா வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்றேன், ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைலாக் இருக்கும், நல்லவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் ரீனா மேம் அப்படி வீடியோ போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் காண்டாக்ட் பண்ணாங்க, ரீனா அவங்களுக்கு பேமெண்ட்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே பேமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதில் அதை கூட சொல்ல மாட்டாங்க, ரீனா தயங்கி தயங்கி சொல்கிறாங்க. உண்மையிலே ரீனா ரொம்ப ரொம்ப வெள்ளந்தி, சரிங்களா? நாங்கள் கூட கொஞ்சம் உஷாராக இருப்போம், ரீனா ரொம்ப வெள்ளந்தி. ஸோ ரீனா வந்து கேட்குறவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதை தப்புன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, அதுக்கு ரீனா பண்ணி தான் ஆகணும், அதுதான் நம்ம டியூட்டி, அதுதான் நம்ம கடமை, அதெல்லாம் இப்போ பிரச்சனையே கிடையாது. ரீனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நேற்று சாயந்தரம் ரீனா கால் பண்ணி, மேம் நெட் சென்டர் பூட்டியிருக்கு, அப்ளை பண்ணி தர முடியுமா அப்படின்னு. யாயா சிவாஜி, ஒரு வாழைப்பழம் இந்தாக இருக்கு, எடுத்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல முடியும், நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா? உரிச்சு வாயில ஊட்டி விட சொல்றீங்க, இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். தயவு செய்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இதை திருத்திக்கங்க, ஏன்னா இந்த தப்பை வந்து ரொம்ப நாள் படிக்கிறவங்களோ இல்ல கொஞ்சம் ஒரு பேங்க் எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சவங்களோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து இன்ட்ரெஸ்டா பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன்னா அப்ளை பண்ணாம கூட இருக்க மாட்டேன், சரிங்களா? இவங்க பாருங்க, சில பேர் கடைசி நேரத்துல கடைசி நிமிஷத்துல வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அது அப்ளை பண்றதுக்கு எதுவும் டவுட் எல்லாம் கேட்கல, அப்ளை பண்ணி கொடுங்கன்னு. அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க, சரிங்களா? ஸோ தயவு செய்து எக்ஸாமுக்கு லாஸ்ட் நாள் லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்றீங்கன்னா தயவு செய்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, எழுதாமையாவது இருங்க, அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம், சரிங்களா? ரீனா மேம போட்டு பாடாப்படுத்திட்டீங்க, நாங்களே ரீனா மேம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காம இருப்போம். யா ரீனா வந்து இப்போதான் குழந்தை பெற்றுருக்கு, ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் ஆயிருக்கு, குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு மாசம்னா குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்? ஸோ ரீனா வந்து உங்களுக்காண்டி சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுது, ஸோ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த கேள்வியை வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறது லாஸ்ட் வீட்டில் ஏட்ட கேட்டுருந்தீங்கிற இதாயிருக்கணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செய்தியா கொஞ்சம் ரீனா மேம் புரிஞ்சு நடந்துக்கணும், ஏன்னா நாங்களே சொல்லுவோம், ரீனா உன்னால முடிஞ்சப்ப வீடியோ போடுறீனா, எப்ப முடியுதோ அப்ப வீடியோ போடு, குழந்தைய பாரு அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். அது ஒரு வெள்ளந்தி, நாங்களே வந்து அதை ப்ரெஷர் பண்ண வேணாம் நினைப்போம், பட் அதை பார்த்தீங்கன்னா நீங்க செஞ்சுட்டீங்களே அடுத்து, சரிங்களா? சரி போனது போகட்டும், ஏன்னா வந்து புதுசா வரவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க எப்படினாலும், சரிங்களா? புதுசா வரவங்க சில பேர் இந்த மாதிரிதான் இருப்பாங்க கடைசி நேரத்தில் அப்ளை பண்ற மாதிரி. பட் இந்த வீடியோ பார்த்தாது உங்க தவறை நீங்க திருத்திக்கங்க, இனிமேல் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அப்ளை பண்ணாதீங்க. அதாவது அப்ளை பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க கடைசி தருணத்துல, அதாவது 12 மணிக்கு டைம் முடிய போகுது, 10 மணிக்கு வந்து ஒரு அம்மா கேட்கிறாங்க, சார் நான் ஸ்கேல் 1க்கு ஸ்கேல் 2க்கு அப்ளை பண்றதான்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன் சார், இப்போ நான் என்ன சார் பண்றது, அப்ளை பண்ணா பேமெண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும், ஏன்டா இப்படி இப்படி அப்ளை பண்ணுங்கன்னு கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஆக ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் கடைசி அந்த 10 மணியை தாண்டி ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கும் போது அப்ளை பண்ணணும்னு கேட்டா எப்படி மனசு வலிக்கும்? ஸோ தயவு செய்து இனிமேல் இந்த தவறு திருத்திக்கங்க, சரிங்களா? ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் நீங்கள், ஸோ தப்பு கிடையாது, சரிங்களா? ரீனா மேம் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னதும் தப்பு கிடையாது, நீங்கள் கேட்டதும் தப்பு கிடையாது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறான விஷயம், சரிங்களா? ஸோ இப்போயும் ரீனா மேம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, காலையில் டே இன்னும் ஒருத்தவனுக்கு மட்டும் பேமெண்ட்டே பண்ணலடா, எனக்கு ரொம்ப அது கஷ்டமாயிருச்சு, அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதான் சொல்கிறேன் அது ரொம்ப வெள்ளந்தி. ஸோ தயவு செய்து புரிஞ்சு மக்கள் நீங்கள் நடந்துக்கங்க, சரிங்களா? ஸோ ரீனா மேம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணலை, ஆனால்
அந்த மாதிரி கடைசி தரத்தை வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்காக தான் ஃபீல் பண்ணாங்க. கடைசி நாள் அப்ளை பண்ணாதீங்க இனிமேல் சரிங்களா. ஸோ அதை விட்டுருவோம், இனிமேல் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடாதீங்க. இதையும் நான் சொல்லேனா இல்லை வெள்ளந்தியாக தான் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க கடைசி நாள் அப்ளை பண்ணிக்கிட்டு. அதை மாதிரி சார் லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணுறவங்க அது இதுன்னு தான் வந்து கமெண்டில் திட்டக்கூடாது. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். எவே வந்து திட்டுறீங்களோ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும். சரியா, டே இப்படி அப்ளை பண்ணடா அப்படி பண்ணா நீங்க சொல்லியிருக்கணும். கடைசி நாள் முடிய போதும் டெலகிராம் குரூப்ல நீங்க மெசேஜ் போட்டிருக்கணும். நீங்க கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்பதான், ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்கய்யா, ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. எப்படி காலேஜ் முடிச்சு வந்தாயன்னு தெரியல. சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்க. ஸோ அதனால ஃப்ரெஷர்ஸ் வரவங்களுக்கு நீங்க கமெண்ட்ல வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சரியா, ஒரு மனுஷன் ஏயா ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாரையுமே வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாம பார்த்துக்கிறோம். நாங்கள் யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறோம். நீங்களும் கமெண்டில் வந்து சார் இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, சார் இவங்கெல்லாம் எக்ஸாம் பாஸே ஆக மாட்டாங்கன்னு திட்டாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, கடைசி நாள் பண்ணால் இப்படி தான் ஆப்படிப்பாங்க, பேமெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. சரிங்களா. சரி, அதை ஊற்றுவோம். நம்ம வீடியோ கோர்ஸு மற்ற எல்லா ஆஃபருமே நாளைக்கு நைட்டு 12 மணியோட முடிய போகுது. ஸோ ஃப்ளாட் 50% ஆஃபர் நாளைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ கோர்ஸ் வெறும் 499 தான், யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 3 நாளாக மண்டேக்குள்ளே வந்து ஹால் டிக்கெட் வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு மக்களே. ஸோ அதனால தான் உங்களை வந்து அலர்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த வீடியோ. சரிங்களா, ஏன்னா ரீனா அவளை கஷ்டப்படும் போது பார்த்துட்டு நாங்கள் சும்மா போக முடியாது. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கடைசி நாள் அப்ளை பண்ணாதீங்கயா. இந்த மாதிரி தான் கடைசி நாள் வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்காதீங்க. முன்னாடி கேட்கலாம், தப்பு இல்லை. கரெக்டாக 12 மணிக்கு டைம் முடிய போது நைட்டு 10 மணிக்கு வந்து கேட்கக்கூடாது, அது தவறான செயல். சரிங்களா. ஸோ இனி அதை திருத்திக்கங்க அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா மண்டே நோண்டிகிட்டே இருக்கு, ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆக போகுது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு என்னன்னு தெரில. ஸோ உங்களை அதுக்கு தான் அலர்ட் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஹால் டிக்கெட் எதுவும் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்காண்டி சொன்னேன். சரிங்களா, நான் ஒரு லாஸ்ட் ஆர்வஸ் பேரேன் உங்களுக்கே தெரியுமில்ல. ஸோ ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அலர்ட் ஆகிக்கோங்க, ஏன்னா இன்னமும் வந்து ஸ்பீடாக போடாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே 50 மார்க் கம்மியாக வாங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப மோசம் அது. ஸோ தயவு செய்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. வந்துருச்சு கிட்ட, முருகேசா அலர்ட் ஆயிக்கடான்ற மாதிரி நீங்கள் அலர்ட் ஆயிக்கணும். ஸோ ஹால் டிக்கெட் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும், எக்ஸாம் வந்துடும், எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ சுச்சுவேஷனை புரிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அசால்ட்டாக இருக்காதிங்க. ஸோ படிக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். சரிங்களா, மோட்டிவேஷன் வீடியோஸ் மட்டும் பார்க்காம, டிசப்பாயின்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்காம டமால் டமால் வீடியோ பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பாருங்கள். டமால் டமால்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்துருக்கும் போது அதோட பலன் உங்களுக்கு தெரியும். ஸோ டமால் டமால் போடுறவங்க டமால் டமாலோட இல்லாமல் மார்க்கில் வந்து க்வெஸ்சன் பிக் பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறத கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்கோரை பூஸ்டப் பண்ணணும்னா கரெக்டான க்வெஸ்சனை பிக் பண்ணி சால்வ் பண்ணும், கரெக்டான க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ண தெரியணும். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து செம்மையாக நீங்கள் வந்து மார்க் வாங்குவீங்க ஃபிலிம்ஸில். ஸோ உங்களை யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா சாரி, பட் ரீனா காண்டி நான் தான் இந்த இடத்துல வந்து பேசி ஆகணும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காண்டி இல்லை. பட் இனிமேல் நம்ம மாற்றிக்கலாம், தவறுதல் கிடையாது. சரிங்களா, இனிமேல் நம்ம மாற்றிக்கலாம். ரீனா மேம் மாதிரி நம்ம முடிஞ்சப்போ வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அது தவறே கிடையாது, அது நம்ம டியூட்டி. சரிங்களா, ஆனால் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கக்கூடாது, அதுதான் தவறு. சரிங்களா, கடைசி நிமிஷத்தில் வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா. நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்து சார் ஃபீஸ் பே பண்ணும் பைசா ரீனா மேம் போட்டு விடுங்கனா கூட ரீனா மேம் போட்டு விட்ருவோம். அது ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. என்னடா ஒரு மனுஷன் இவ்வளையாடா பண்ண முடியும் அப்படின்னு சோந்துருச்சு. பட் ரீனா மேம்க்கு நாங்கள் ஆறுதல் சொல்லியிருக்கோம், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. சரிங்களா, இது வந்து ஆர்டர் கிடையாது, ஒரு ரெக்வஸ்ட் தான். உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.